பத்து வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான், ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார், மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார், புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன். சத்தியம் தியேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறவன். ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன். வெளியே இருக்கிறவன் நம்ம ஆள் சார். கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார், டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார், ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார், அது தூக்கி இதுல போட்டீங்களா சார், இதை தூக்கி அதுல போட்டீங்களா சார், சார் 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 சார். பாவம் சார், நான் ஏதோ பரவாயில்ல சார், ஏதோ ரெண்டு குரல் சொல்லி வாதியார் வேலை வாங்கி பொழைச்சுப்பேன். ஆனால் ஹிஸ்டரி படித்தவனுங்க, ஜியாகிரபி படித்தவனுங்க, சோஷியாலஜி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவனுங்க செத்தானுங்க சார். பாவம், வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். ரொம்ப கரெக்டு சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த எம்பிஏ படிக்கிறவன், எம்சிஏ படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவன், டாக்டருக்கு படித்தவன் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தானே சார், எங்களுக்கு கிடையாது சார். நான் 2000 ரூபாய் 10 லட்சம் சார், பசி கொடுமை பட்டினியும் சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனால் அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ணுற அழப்பறம் இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி, அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸை போடுறானுங்க, ஷூஸை போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். இந்த தமிழ் படித்தவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு கவிதை சொல்லுவான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழம்.